அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை. ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் மறக்காமல் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் குறிப்பிட்டு இந்த அமாவாசையை சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் 12 அமாவாசை வரும். அதில் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொண்டு இருக்கிறதா எல்லாமே இருக்குங்க. அதில் குறிப்பிட்டு இந்த அமாவாசை அதுவும் திங்கட்கிழமை நாளில் வர்றது ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. சோம என்றால் சந்திரன் என்று பொருள். அதே போல் சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமையில் இந்த வரக்கூடிய அமாவாசை தான் சோமாவதி அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த அமாவாசையில் முக்கியமாக நீங்கள் இவையெல்லாம் கடைபிடிக்கணும், இவையெல்லாம் மாலைக்குள்ளே இவையெல்லாம் செய்தால் நல்லது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் அமாவாசையில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைப்பிடிப்பீங்க, காகத்துக்கு சாதம் வைக்கும்போது இந்த விஷயத்தை செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா, அதே போல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது, இப்போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குது, உங்களுக்கு ஜாதக பலன்கள் பார்க்கணும், வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடையாகவே இருக்குது, அதுக்கெல்லாம் நான் நல்ல ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்கள். சரி, நாம் இப்போது அமாவாசை பற்றி பார்த்துட்ருக்குங்க. சோமாவதி அமாவாசை அப்படின்னு பார்க்கும்போது திங்கட்கிழமை மிக முக்கிய அமாவாசையாக இருந்து கருதப்படுதுங்க. இந்த சோமாவதி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நாளில் நதியில் நீராடுறது, அன்னதானம் கொடுக்கறது இவையெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதே போல் குறிப்பிட்டு சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் வழிபடுவதால் நல்ல பலன்களும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்குவதாகவும் மிகப்பெரும் நம்பிக்கை இருந்து வருது. எல்லா நாள்லையுமே நம்ம அமாவாசையை மேற்கொள்கிறோம், நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் மேற்கொள்கிறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் குறிப்பாக இந்த ஆவணி அமாவாசை சிவபெருமான் பார்வதியை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு பாத்திரபத மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தின் சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அது வந்து செப்டம்பர் 2 தேதியான இந்த திங்கட்கிழமையில் நாம் மேற்கொள்கிறோம். இந்த பாத்திரபத சோமாவதி அமாவாசை ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 காலை 5:21 முதல் இந்த பாத்திர சோமாவதி அமாவாசையின் முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3 காலை 7:24 வரை இருக்குது. இந்த பாத்திரபத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 தேதி உதய திதியில் வர்றதால இந்த நாளில் விழாக்கள் கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அதே போல் இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித நதியில் நீராடுறது ரொம்ப முக்கியத்துவமாக ஒரு புண்ணியமாக கருதுகிறாங்க. அதே போல் இந்த நாளில் ஒருவர் கங்கையில் நீராடினாங்க அப்படின்னா எல்லா விதமான பாவங்களில் இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க. குறிப்பிட்டு முக்தியினுடைய கதவுகள் திறக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்பவே முழுமையாக நம்புகிறாங்க. இந்த நாளில் சுபவேளையில் நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஆண்டு இந்த சோமாவதி அமாவாசை நீராடுவதற்கான மங்களகரமான நேரத்தை பற்றி பார்க்கும்போது இந்த நாளில் செப்டம்பர் 2 திங்கட்கிழமை அதிகாலை 4:30 முதல் 5:15 வரையிலும் அதே போல் மங்கள நேரத்தில் நீராடினா மிகவும் நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பிட்டு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் மதியம் 12:46 வரை இந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முகூர்த்தம் இருக்குங்க. அதில் நாம் வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு ஸ்தானம் தானம் இவையெல்லாம் செய்கிறது மட்டும் இல்லாமல் சிவனை வழிபாடு செய்வதும் நல்லதொரு பலன் அப்படின்னு சொல்லலாம். இரு சுபயோகங்கள் உருவாகி வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோகங்களில் சிவயோகம் மற்றும் சித்த யோகம் ஆகியவை அடங்கும் அப்படின்னு சொல்லலாங்க. சிவயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் முதல் மாலை 6:20 வரை இந்த சிவயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. சித்த யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உடனே தொடங்கிடும். சித்த யோகம் அடுத்த நாள், அதாவது
அதாவது செப்டம்பர் 3 வரை நீடிக்கும் என்று சொல்கிறாங்க. சிவயோக வழிபாடு, பிரார்த்தனை, யோகா, தியானம் இவை எல்லாத்துக்குமே மங்களகரமாக கருதப்படும். குறிப்பிட்டு இந்த நாளை பசுவுக்கு நெய் கலந்த ரொட்டி அல்லது வெல்லம் இவையெல்லாம் கொடுக்கறது விருப்பங்கள் நிறைவேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஏழைகளுக்கு தானம் செய்வது குறிப்பாக பலன் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஆடை, தானியங்கள் இவையெல்லாம் தானம் கொடுக்கறது வெவ்வேறு பலன்களை கொடுக்குங்க. இந்த நாளில் நாம் தவறுதலாக கூட எந்த ஒரு பிராணியையோ அல்லது வயதானவர்களையோ அவமதிக்கக்கூடாது. மேலும் இந்த சோமாவதி அமாவாசை நாளில் பீப்பல் மரத்தில் தண்ணீர் மற்றும் தீபம் ஏற்றுவது மிகவும் மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பிட்டு நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேற்றும் நாளாக இந்த நாள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமாவதி அமாவாசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற அமாவாசைகளில் காட்டிலும் இது தனித்துவம் பெறுகிறது. நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேற்றுவதற்கான ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்கிறாங்க. இந்த நாளில் நாம் இந்த நாளில் வேறு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சோமாவதி அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீராடுவதை நம்ம பார்த்தோம். இது தவிர நாம் மாவு உருண்டைகளை செய்து மீன்களுக்கு போடுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு எறும்புகளுக்கும் மாவு அளிக்கலாம். கடவுள்கள் வசிப்பதாக கருதப்படக்கூடிய அரச மரம், ஆலமரம், வாழை, துளசி போன்ற மரங்களையும் நடுவது நல்லது. சோமாவதி அமாவாசை அன்னைக்கு செய்யப்படக்கூடிய இப்பணிகள் முன்னோர்களை மகிழ்விப்பதாகவும் அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவதாகவும் நம்பப்படுதுங்க. மேலும் இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகள் கண்டிப்பாக மறக்காமல் செய்யணும். சாதாரணமாக அமாவாசை அப்படின்னு சொன்னாவே முன்னோருடைய வழிபாடு தான். நீங்களும் இது போல் அமாவாசை நாட்களில் முன்னோருடைய வழிபாடுகளை மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் நாம இந்த வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 108 அல்லது 56 அதுவும் இல்லை அப்படின்னா குறைந்தபட்சமாக 7 முறையாவது அரச மரத்தை நம்ம பக்தியோடு சுற்றி வந்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு, மிக மிக புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்னும் மூவருடைய அருளால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நீங்கி நமக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பிட்டு சர்வ அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தோடு சேர்ந்த அரச மரத்தையும் சுற்றி வந்தோம் அப்படின்னா மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க. குறிப்பிட்டு அமாவாசை அன்னைக்கு இந்த உலகை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்றதால இது ஒரு காந்த சக்தி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்த சக்தியை ஏற்படுத்தும் நாள் அமாவாசை அன்னைக்கு மாமிச ஆகாரம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னும் இதனால தான் முக்கியமாக சொல்கிறாங்க. இது பெரும் ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லலாம். அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் அப்படின்னும் விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைய இந்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சூரிய கலையும் சந்திர கலையும் சேர்றதால சுழமுனை அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் பலப்படும் என்பது மிக பெரும் நம்பிக்கை. அதனால் அமாவாசையில் சாஸ்திரங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இந்த கடலில் நீராடி நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தோஷங்கள் இவை எல்லாம் நீங்கும் அப்படின்னு மிகப்பெரும் ஒரு நம்பிக்கை சொல்லப்படுது. குறிப்பிட்டு முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாளான இந்த அமாவாசை அனைவருக்குமே ஏற்ற நாள் தான். இந்த நாள் அன்னைக்கு ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுது. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்ட பூஜைகள் இவை எல்லாமே இந்த அமாவாசை அன்னைக்கு நடக்கும். சாதாரணமாக இறந்த ஆத்மாக்கள் சந்திரனுடைய ஒளிக்கற்றையில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை புசிக்கும், அதுதான் அதற்கு உணவு. அமாவாசை அன்னைக்கு சந்திரனுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. அதனால ஆவிகள் உணவுக்கு திண்டாடுமா, பசி தாங்க முடியாமல் இரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வருவாங்களாம். அப்போது நம்ம யாராவது பார்க்குறாங்களா, நம்ம யாராவது நினைக்கிறாங்களா, தர்ப்பணம் கொடுக்குறாங்களா, படையல் கொடுக்குறாங்களா என்றெல்லாம் பார்ப்பாங்களாம். அந்த நேரத்தில் நாம் பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் இவையெல்லாம் செய்யும்போது குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்வது ரொம்பவே நல்லது. முடியாதவங்க தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்யலாம், வீட்டிலும் செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடுவது நல்லது. அதே போல் நதியில் நீராடலாம் அப்படின்லாம் சொல்கிறதால இந்த நாளில் நீங்களும் இது போல கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றம் வரும்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம சோமாவதி அமாவாசை பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பில் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.